ஜெயமாலின் இரண்டாம் நிலை தலைவரிடம் சில காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக மஹிந்த அரசு சம்பளம் வழங்கியுள்ளதாக கூட்டு எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினரான கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கெஹலிய ரம்புக்வெல்ல பிரதியமைச்சர் நளின் பண்டாரவுடன் அரசியல் விவாத நிகழ்வொன்றில் கலந்து கொண்டார். இதன்போது இடம்பெற்ற விவாதத்தில் ஆத்திரமடைந்த கெஹலிய ரம்புக்வெல்ல கோத்தபாய ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பதவி வகித்த காலப்பகுதியில் ஒற்றர்கள் பலருக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவற்றுள் இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்பான தேசிய தௌஹித் ஜமாத் அமைப்பின் தலைவர் முகமது சக்ரான் ஹாசிமுக்கும் அரசியல் ஒற்றருக்கான சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், சக்ரான் ஹாசிம் குழு உட்பட குழுக்களுக்கு நிதி ரீதியான உதவிகளை தமது அரசாங்கம் வழங்கியதாகவும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் தமது அரசாங்கம் பொட்டமானின் இரண்டாம் நிலை தலைவருக்கும் சம்பளம் வழங்கி சில காரியங்களை ஆக்கிக் கொண்டதையும் ஒப்புக்கொண்டுள்ளார். எவ்வாறாயினும் இதற்கு முன்னர் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ கருத்து தெரிவிக்கையில் தமது அரசாங்கம் ஒற்றர்களுக்கே சம்பளம் வழங்கியதாகவும் அவர்களின் பெயர்களை வெளியிடுவது பெரிய தவறு எனவும் தெரிவித்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது. தமிழ் எழுத்துக்கள் கூட தெரியாத விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த போராளிகளுக்கு தமிழ் மொழியை கற்பிக்க செய்து அவர்களை பல்கலைக்கழகம் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் நிலைக்கு மாற்றியவர் காலம் சென்ற முன்னாள் அமைச்சர் சந்திரஸ்ரீ கஜதீர என எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், தனது 22 வருட நாடாளுமன்ற வாழ்க்கையில் சந்திரஸ்ரீ கஜதீர பல பொறுப்புகளை வகித்திருந்தார். சந்திரஸ்ரீ கஜதீர சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அமைச்சராக இருந்து மேற்கொண்ட அர்ப்பணிப்பு மிக்க சேவையை யாராலும் மறக்க முடியாது. சிறையில் இருக்கும் பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிப்பதற்காக வரலாற்றில் முதல் தடவையாக வட்டரக்க சுனித என்ற பெயரில் தேசிய பாடசாலையை ஆரம்பித்திருந்தார். அதனை நானே திறந்து வைத்தேன். விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த போராளிகளுக்கு புனர்வாழ்வளிப்பது என்பது இலகுவான விடயமல்ல. அந்த இளைஞர்கள் யுவதிகளில் பலருக்கு தமிழ் எழுத்துக்கள் கூட தெரியாமல் இருந்தது. அவ்வாறானவர்களுக்கு தமிழ் மொழியை கற்பிக்க செய்து அவர்களை பல்கலைக்கழகம் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் நிலைக்கு கஜதீர மாற்றியிருந்தார். அவ்வாறு கல்வி கற்ற பலர் இன்று வைத்தியராகவும் வேறு பல நல்ல துறைகளிலும் இருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் இலங்கைக்கு வந்திருந்த போது விடுதலை புலி போராளிகளுக்கு புனர்வாழ்வளிக்கும் செயற்பாடுகளை பார்த்து பாராட்டினார் என்பதையும் இங்கே நினைவூட்ட விரும்புகின்றேன் என மேலும் தெரிவித்துள்ளார். புர்கா உள்ளிட்ட முகத்தை மறைக்கும் வகையிலான ஆடைகளை அணிவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை தற்போது தளர்த்தப்பட்டுள்ளது. ஒழுக்கம் மற்றும் நன்னடத்தைக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் அஜித் ரோஹன முஸ்லிம் சமய விவகார அமைச்சர் MHA ஹசீமுக்கு இது தொடர்பில் எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். அவசர கால சட்டத்தின் கீழ் இது தொடர்பான நடைமுறை அமுலில் இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தற்போது அந்த நடைமுறை தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த April 21 பயங்கரவாத தாக்குதலை அடுத்து முகத்தை முழுமையாக மறைக்கும் வகையில் அணியும் ஆடைகளுக்கு கடும் எதிர்ப்புகள் வெளியாகின. இதன் காரணமாக கடந்த April 29 அதிவிசேட வர்த்தமானி மூலம் புர்கா உள்ளிட்ட முகத்தை முழுமையாக மறைக்கும் ஆடைகளை அணிய தற்கால தடை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2005 ஜனாதிபதி தேர்தலில் கோத்தா வாக்களிக்கவில்லை என பிவிதுருகேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், கோத்தபாய ராஜபக்ஷ 2003 அமெரிக்க பிரஜா உரிமையை பெற்றுக்கொண்ட போதிலும் அப்போது அதனை யாரும் அறிந்திருக்கவில்லை. ஆனாலும் அவர் தனது மனச்சாட்சிக்கும் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கும் எதிராக செயற்படக்கூடாது என கருதி 2005 அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட தனது சகோதரனுக்கு அண்மையில் பத்திரிகையொன்றில் கோத்தபாய ராஜபக்ஷ அமெரிக்க பிரஜா உரிமையை பெற்றுக்கொண்ட பின்னரும் கூட 2005 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்திருந்தார் என செய்தியொன்று வெளியாகியிருந்தது. அரசியல் எதிரிகளால் திட்டமிட்டு செயற்படுத்தப்படும் வேலை என்று
நாங்கள் அச்செய்தியை பெரிதாக கருதி கொள்ளவில்லை. ஆனால் தற்போது இது குறித்து விசேட விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக குற்ற விசாரணை பிரிவு கொழும்பு பிரதான நீதவான் லங்கா ஜெயரத்னவிற்கு அறிவித்திருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் போலீசாரையும் பயன்படுத்தி கொண்டு மீது சேர் பூசும் செயல்களில் இறங்கியிருப்பது புலனாகின்ற காரணத்தினால் இவ்விவகாரம் தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எழுந்திருக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.